பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வீடியோவில் பார்ப்பது பொறி, அரிசி பொறின்னு சொல்லுவாங்க, நெல் பொறின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய அரிசியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு பொருள் தான் இது, இந்த பொறின்னு பேருங்க. இந்த பொறியில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது, அதாவது மாவு சத்து அதிகமாக இருக்கிறது, புரத சத்து இருக்குது, குறைவான நார் சத்து இருக்கிறது, குறிப்பாக கொழுப்புகளே இல்லைங்க. அதாவது கொழுப்பு சொல்லுங்களா, கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் ஆகுது போகிறவங்களாம் இந்த பொரியை சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது நமக்கு எந்த விதமான நோய்களும் உடம்புக்கு வராதுங்க. நோய்களே வராத ஒரு உணவுன்னு சொன்னால் இந்த பொரியை சொல்லலாம். அதாவது இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த ப்ரெஷர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, சால்ட் இருக்கும், அதனால் குறைச்சிக்கலாம். அது கூட உப்பு குறைவாக இருக்கிற பொரியெல்லாம் கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லது தான். அதிகமாக உப்பு இருக்கிற பொருளை நம்ம சேர்த்துக்கூடாது. இதில் சோடியம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது, அதாவது உடலுக்கு நன்மை தரக்கூடிய அளவில் தான் சோடியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால நம்ம இதயம் வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும். பொட்டாசியம் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா இதயத்தில் ஏகப்பட்ட கோளாறுகள் வரும். அப்போ இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த பொறி வந்து ஒரு நல்ல பலனை தருங்க. பொறி விலை உயர்ந்த ஒரு பொருளும் இல்லை, கம்மியான பொருள் தான். நம்ம அதனால தான் என்னவோ, நம்ம எல்லா திருவிழா காலங்கள்லேயும் தெய்வ வழிபாட்டிலையுமே இந்த பொரியை இறைவனுக்கு படைக்கிறோம். குறிப்பாக ஆயுத பூஜை காலங்களில் பார்த்திங்கன்னா பொரியோட விலை அமோகமாக வியாபாரம் நடக்கும், ரொம்ப அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த பொரி விநியோகம் செய்வாங்க. அப்போ அது ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால தானே இறைவனுக்கும் படைக்கிறாங்க, மக்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ உடலை நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, நல்ல மினரல்ஸ் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. கால்சியமோட வேலை என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கால்சியம் வந்து எலும்புகளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அயன் இரும்பு சத்தும் இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அதாவது விட்டமின் பி வந்து ரொம்ப அதிகம், அதாவது இரத்த சிவப்பணுகளுக்கான ஒரு இது, பி சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, சர்க்கரை வியாதிக்காரர்கள் வந்து இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சர்க்கரை வியாதிக்காரங்க அதிகம் இதை பயன்படுத்த வேண்டாம். அது மட்டும் இல்லை, நம்ம உடலில் வந்து உமிழ்நீர் சுரப்பு அதிகப்படுத்துங்க. உமிழ்நீர் சுரப்பு இல்லைன்னா ஜீரணக்கோளாறு ஏற்படும். அப்போ உமிழ்நீரை சுரப்பு நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ரெண்டு பொறி துண்டு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், அப்படியே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த புண்கள் எல்லாம் குணமாகும். வயிற்றுப்புண், குடல் புண், இதெல்லாமே குணமாகணும்னா இதை நாம் சாப்பிட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லை, பித்த நீர் வந்து சம அளவில் வச்சுக்கோம். பித்த நீர் வந்து உடம்பில் அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனைங்க. அப்போ பித்த நீரை உடம்பில் சரி விகித அளவு வச்சுக்கணுங்க. பித்த நீரில் வந்து சரி விகிதம் குறையும் போது வாந்தி, மயக்கம், தலை சுத்தல் இதெல்லாமே ஏற்படும். நீங்கள் வாமிட் எடுத்த ஆளுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் ஏற்றுக்காது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறி கொடுத்து பாருங்கள், அதுக்கு அப்படியே அமைதியாக இருப்பாருங்க. அப்போ உடலை, அந்த குடலை பராமரிப்பு, உடலில் அந்த பித்த நீர், கல்லீரல் எல்லாம் சரியாக பார்த்துக்கும். அப்போ உடல் பழைய மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும்னா இந்த பொறி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதுகாக்குங்க. அதாவது பித்த நீரை எப்போதும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொறி தாங்க ஒரு உணவாக சொல்லலாங்க. இது வந்து உணவு மட்டும் இல்லைங்க, ஒரு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். உணவாகவும் மருந்தாகவும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் இந்த பொறியை சொல்லலாங்க. அதனால தான் எல்லா கோயில்கள்லேயுமே, கோயில் வாசல்லே இந்த பொறி கடை வந்து கட்டாயமாக இருக்கும். அப்படின்னா பாருங்கள், தெய்வத்துக்கு இணையாக நிகராக இந்த பொறி வியாபாரத்தை பண்ணுறாங்க. பொறி கடலையாகவும் சாப்பிட்லாம், பொறியாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் அப்படி வெறும் பொறியாக சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னபோது அதோட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம், ஆனியன் மாதிரி கலந்தும் சாப்பிட்லாம். பொறியால் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லைங்க, ரொம்ப நல்ல பொருள் தான். இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அந்த ஹீமோக்ளோபின் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும். அது மட்டும் இல்லை, இந்த இரத்த சோகை என்ற நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். அவ்வளவு சக்தி கொண்டதுங்க. ஆனால் வந்து விலை ரொம்ப மலிவான பொருள் தான், இதை அலட்சியமாக நம்ம பண்ணுறோம். சாதாரணமாக அப்படி மசாலா பொறி அந்த மாதிரினா டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்டுக்கிறோம், இல்லைன்னா சாப்பிட்றதில்ல. ஆனால் பொறி ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் என்ற நூல்களே இந்த பொறியை பற்றி ஒரு குறிப்பு இருக்குதுங்க. அந்த பார்த்திங்கன்னா 16 நூற்றாண்டில் அந்த புத்தகம் எழுதின காலம். அப்போயே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பொறிக்கடலை வச்சு படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி அதில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலமாக இருக்குது, 16 நூற்றாண்டு, 22 நூற்றாண்டு, 23 வாழ்ந்துட்டுருக்கோம்.
ஏறக்குறைய 500-600 வருட காலங்களாகவே இந்த பொறி வந்து தெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக தான் இருக்குது. அப்போ உடலுக்கு கெடுதல் தரக்கூடியதுன்னா அது அங்கே சொல்ல மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா. அப்போ நன்மை தரக்கூடிய பொருள் தான். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இது எப்படின்னா ஒரு டீயில் கலந்து சாப்பிடுவாங்க, பாலில் கலந்து சாப்பிடுவாங்க, ஆனியன் கட் பண்ணி ஒரு மசாலா பொறி மாதிரியும் பயன்படுத்துவாங்க. இப்போ சமீப காலம் பானிபூரியில் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பொரியை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்தளவுக்கு மகத்துவம் கொண்ட பொரியை நம்ம உணவில் பயன்படுத்தலாம், உணவாகவும் பயன்படுத்திக்கலாம் மக்களே. மேலும் விரிவான தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே. நன்றி, வணக்கம்.